சுற்றுப்பயணம் செய்தபோது எல்லா இடங்களையும் பார்க்க முடியல. அது ஒரு பாக்கி, நான் செய்ய வேண்டிய வேலையிலேயே பாக்கி. தவிர இன்னமும் முழுவதுமாக அவங்களுக்கு உதவி சென்று அடைவில்லைன்னு சில இடங்களில் கூட புகார்கள் இருக்கு. அது என்னன்னு பார்க்கணும். தவிர இது வந்து முதலுதவி செய்ததுக்கு மெட்ராஸ் வெள்ளம் மாதிரி கிடையாது, சென்னையில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்பு மாதிரி இல்லை. இது இது உங்கள் வாழ்வாதாரமே பாதிக்கப்பட்டிருக்கிறது, அவர்களை மீட்டெடுக்க வேண்டும். உடல் நிர்மாணம் சொல்கிற மாதிரி சில வேலைகள் செய்ய வேண்டியிருக்கிறது. அதில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறது மக்கள் நீதி மையம். தவிர கட்சி பணிகளும் கொஞ்சம் இருக்கிறது, அதை செய்யறதுக்காக தான். சார், தெரிவிப்பதற்கு மாநில அரசு தாமதப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்தில் அது தவறுதான், அவ்வளவுதான தவிர, திருத்தப்பட வேண்டிய தவறு. நம்ம பேசிக்கிட்டே இருந்தா போறது, அழுத்தம் கொடுக்கணும். அது இங்கிருந்து நாங்கள் கொடுக்க வேண்டிய அழுத்தத்தை நாங்கள் கொடுப்போம், இவங்க சென்டருக்கு கொடுக்க வேண்டிய அழுத்தத்தை கொடுக்கணும். ஆனால் மக்களுக்கு உதவி தேவை, அதை செய்தே ஆக வேண்டும், அதுவும் துரித கதியில் செய்ய வேண்டும் என்பது வந்து மறுக்க முடியாத ஒரு உண்மை. அனைத்து இடங்களையும் தொடர்ந்து பார்வையிட்டு வாரீங்க சார், இருப்பினும் கூட அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எந்தவித பயமும் இல்லை. வந்து அந்த பாதிக்கப்பட்ட இடத்துக்கு போறாங்க சார், நீங்கள் மட்டும் இல்லாது அனைத்து தலைவர்களும் போறாங்க. ஆனா அந்த மக்களுக்கான பயன் என்ன சார் இதன் மூலமா? மத்திய மாநில அரசுக்கு நீங்க என்ன சார் செஞ்சிருக்கீங்க? இல்ல இல்ல, மத்திய மாநில அரசுகள் மட்டும் செய்வாங்கன்னு பார்த்துருக்க முடியாது. மக்களும் சேர்ந்து இப்போ மக்கள் நீதி மையமும் சில திட்டங்கள் வச்சிருக்கு. ஆனால் எங்களுடையது அரசுக்கு இணையாகாது நாங்கள் செய்யறது. இருந்தாலும் நாங்கள் செய்யறதையும் செய்யத்தான் வேணும். நாங்கள் அரசோட பணிகள் திருத்திக்கிற மாதிரி இல்லைங்கிறது தான் எங்களுடைய முதல் புகார். நாங்கள் கொடுத்த முதல் புகார் தான், பல பேர் சென்று பார்க்கவில்லை. இன்னும் பல பேருக்கு அங்கே பணியே காலியாக இருக்கு, பணியிடங்களே காலியாக இருக்கிறது. அதை ஃபஸ்ட்டு நிரப்பணும். முக்கிய அமைச்சர்கள் வரலைன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. ஆமாம், அது குற்றச்சாட்டு தான் அது. அந்த சாட்டை யாராவது சார், உங்கள் நெஞ்சத்தில் நிறைந்திருக்கக்கூடிய தலைவர்களில் ஒருவர் டாக்டர் கலைஞர் சார், அவருடைய இந்த இது வந்து நீங்கள் தவிர்த்துட்டு வந்திருக்கிறீங்கன்னு எடுத்துக்கலாமா? வேறு ஏதேனும் மன வருத்தங்கள் இருக்கா சார்? அதெல்லாம் ஒன்றும் மன வருத்தம் கிடையாது. எனக்கு அவர் பால் இருக்கக்கூடிய மரியாதையை இனி ஆதாரப்படுத்த வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. இதுபோல் பல விழாக்கள் அவர் பெயரில் இன்னமும் எடுப்பார்கள். அதில் நான் பல விழாக்கள் கலந்துக்கிட்டு இருக்கேன். இப்போ எங்களுக்கு வேலை இருக்கு. அதை நாங்கள் வந்து ஒத்துக்கவே முடியாது. இல்லை, போராட்டம்ங்கிறத விட சட்ட ரீதியாக அணுக வேண்டிய ஒரு விஷயம். அவங்களும் அப்படித்தான் அணுகியிருக்காங்க, அப்படித்தான் போகணும். போராட்டத்தினால் வந்த விளைவை நாம் ஒரு வாட்டி பார்த்து அனுபவித்துட்டோம். அழுத்தமாக சட்டத்தை யாரும் நிலைநிறுத்தவில்லை. அதாவது லீகலா அதை அப்ரோச் பண்ணியிருந்தாங்கன்னா, அரசே பண்ணியிருந்ததுன்னா இந்த அளவுக்கு வந்திருக்கு. பகுதி மக்கள் போராடுவதற்கு தயாராக இருக்கிறாங்க என்ற ஒரு சூழ்நிலையில மக்கள் நீதி மையத்தினுடைய நிலைப்பாடு என்ன சார்? போராட்டத்தின் துணை இருப்பீங்களா? போராட்டம் உயிரிழப்பு உயிரிழப்பு இல்லாத போராட்டமாக இருக்க வேண்டும் என்பதை இருதரப்பை சார்ந்தவர்களுக்கும் வலியுறுத்த வேண்டியது மக்கள் நீதி மையத்தின் கடமை. நன்றிங்க.